பார்வதி மாதா சமஸ்த ஜகதமா உன்னால முடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இவளையும் நான் பாப்பேன் அதுதான் லீடர் லீடர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்களை வந்து கோர்னர் பண்ண போறாங்க இந்த மாதிரி இப்ப நேத்து நைட் வந்து நம்ம சாப்பிடும் போது கூட அதனாலதான் வந்து அந்த இடம் நகரவே இல்லைன்னு நீங்க என்ன சொல்லுங்க நான் அந்த போட்ல ஏறினது அங்க இருந்து எடுத்து வந்தது அதெல்லாம் நீங்க வந்து சொல்லவே இல்லை அதாவது நான் பண்ண தப்ப மட்டுமே சொல்றீங்களே நான் பண்ண நல்ல விஷயத்தை நாலு பேர் முன்னாடி சொல்லுங்க அப்பதான் எனக்கும் என்னோட ஃபேன்ஸுக்கும் கெத்தா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க போல கண்டிப்பாரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கிறது தப்பு இல்ல பட் லூஸ் டாக் விடுறது டீமுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்வதி ஓ கேமரா இருந்தா வேலை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனிவே சர்வைவர் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக தான் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்கே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஷோ எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல டாஸ்க் வைஸும் சரி அண்ட் பிக் பாஸில் கிடைக்கிற மாதிரி மசாலா கண்டென்ட் பார்வதி மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சா ஸோ அதனால ஒரு ஃபுல்ஃபில் ஷோவாக தான் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம் அண்ட் சர்வைவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் சர்வைவரில் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களும் சந்தி லீடர் போட்டிக்காக காடர்கள் டீமும் வேடர்கள் டீமும் ஒரு காமன் பிளேஸுக்கு வந்தாங்க அண்ட் முக்கியமா இந்த போட்டியில வின் பண்ணி லீடர் ஆயிட்டா கண்டிப்பா ஏதாச்சும் சில அட்வான்டேஜஸ் கொடுப்பாங்கல்ல அது என்னன்னா ட்ரைப் லீடருக்கு தனியா ஒரு ஹட் கொடுக்கப்படுது அதுல ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கு யாரு எந்த வேலை செய்யணும்னு சொல்லி ட்ரைப் லீடர் தான் சொல்லுவாங்க ரெண்டு ட்ரைப்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா அந்த சேலஞ்சஸ்ல யார் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும் கூட லீடர் தான் ஸோ டீம்ல இருக்கிற எல்லாரும் அவங்க தரப்புல இருக்க சஜஷனை சொன்னாலும் முடிவெடுக்கக்கூடிய பவர் லீடருக்கு மட்டும்தான் இருக்கும் பட் இது அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜாங்கிறது லீடரை பொறுத்து தான் இருக்கு ஒவ்வொரு வாரமும் ட்ரைப் லீடருக்கு உண்டான தேர்வு நடந்துகிட்டு இருக்கும் யார் வேணாலும் அதுல கலந்துக்கலாம் சோ இந்த லீடர் போட்டி வாரம் வாரம் நடக்கும் பட் இந்த வாரத்தை விட இனி வர போற வாரத்துல தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள ட்ரைப் லீடருக்கு உண்டான போட்டிக்கு யார் யார் தயாரா இருக்கீங்க கை தூக்கு ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பேரும் கையை தூக்குனதும் அர்ஜுன் சார் புது ரூல சொன்னாரு மினிமம் நாலு பேர் கலந்துக்கணும் உடனே காடர்கள் டீம்ல இருக்கிற எல்லாரும் விஜயையும் இந்திரஜாவையும் போட்டியில கலந்துக்க சொல்லி சொல்றாங்க அப்படியே இந்த பக்கம் வேடர்கள் டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த நாலு பேர் யாரு அப்படின்னு கேட்டதும் அவருக்கு பதிலா லட்சுமி பிரியாவை போக சொல்லிட்டாரு நாலு பேர் யார் கை தூக்குங்க
ஓகே அப்படி இப்படின்னு பேசி கடைசியா நாலு பேர் கைய தூக்குனதும் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் விஜயலட்சுமி காயத்ரி லேடி கேஷ் இந்திரஜா ஆனா இங்க ஒரு ரூல் இருக்கு ரெண்டு பேர் மட்டுமே போட்டியில கலந்துக்க முடியும் ரெண்டா நாளாக்கி நால ரெண்டு ஆக்குனாங்க இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஆல்ரெடி டீம்ல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்றதுனால அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல மேபி இந்த நாலு பேர்ல ரெண்டு பேரை செலக்ட் பண்றது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்கிற தீபந்தம் எடுத்துட்டு அங்க போய் நிக்கணும் இந்த பீட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய அந்த தீபந்தத்தை கட்டணும் சோ கான்செப்ட் என்னன்னா யாருக்கு அதிகமா ஓட்டு விழுதோ அவங்க தான் லீடர் போட்டியில கலந்துக்க முடியும் சார் நான் லேடி கேஷ் ஓட் பண்ண நினைக்கிறேன் சார் நானும் லேடி கேஷ் தான் போறேன் சார் லேடி கேஷ் தான் நானும் ஓட் பண்ணலாம்னு இருக்கேன் சார் ஆனா மூணு பேர் பண்ணதனால நாங்க காயத்ரி எங்க பிளான் ரெண்டு பேர் தான் சோ ஓட்டிங்கோட முடிவுல லேடி கேஷ்க்கு மூணு ஓட்டும் காயத்ரிக்கு ஒரு ஓட்டும் கிடைச்சிச்சு பட் அங்க அகைன் ஒரு ட்விஸ்ட் அங்க மூணு இங்க ஒன்னா இருக்கு இந்த நாலு பேர் கூட ஓட்டிங் கெபாசிட்டி லீடர் போட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்க கூட ஓட் பண்ண முடியும் பட் அவங்க அவங்களுக்கே ஓட் பண்ணிக்க முடியாது கண்டிப்பா அவங்க அடுத்தவங்களுக்கு தான் ஓட் பண்ணி ஆகணும் லேடி காஷ்கி சார் ஆக்சுவலா காயத்ரி பண்ண போறோம் இல்ல இந்திரஜா உங்க ஓட் யாருக்கு இந்திரஜாவோட மைண்ட் வாய்ஸ் நான் பாட்டு சிவனேன்னு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் கௌரவம் கௌரவம்னு கடைசி வரைக்கும் ஒரு ஓட்டு கூட கிடைக்கா முடிக்க விட்டீங்கல்ல சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டை கொண்டு போய் விக்கிக்கு போட்டு நீங்களாச்சு ஒரு ஓட்டு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வந்துட்டாங்க சோ ஃபைனலா ஓட்டிங்கோட முடிவுல காடர்கள் டீம்ல இருந்து லீடர் போட்டிக்கு கலந்துக்க போறது லேடி காஷ்க்கு காயத்ரி தான் இதுக்கு அப்புறம் போட்டி இருக்கு அதுல யார் ஜெயிக்க போறாங்க அவங்க தான் லீடர் அண்ட் சேம் நாமினேஷன் process இப்ப வேடர்கள் டீமுக்கு நடத்துனாங்க லட்சுமி பிரியாக்கு பண்றா இல்ல எல்பி க்கு எஸ் லட்சுமி பிரியாக்கு சும்மா காது கொடுத்து கேட்டு யார் சொல்றேங்க அப்பா என்ன ரசிச்சி சொல்றாரு ஆனா ஒண்ணு அர்ஜுன் சார்க்கு எப்பல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பல்லாம் நம்ம ரவி அண்ணன தரமா செஞ்சு விட்டுறாரு காது கொடுத்து கேட்டு நல்லா நல்லா சொன்னது பரவதி இப்ப நீங்க சொல்லுங்க யாருக்கு ஓட் போட போறீங்க யாரு பிக் பாஸ் பார்வதியா வந்துட்டாங்களா சரி ஓகே என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் கண்டிப்பா ஐஸ்வர்யாக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன் இப்ப நானே கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ணேனா ஒரு கம்ஃபர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பர்சன் இருக்காங்க எல்லாரும் அது பண்ணனும் அந்த குவாலிட்டியே தான் வந்து நம்ம ஒரு லீடர் கிட்ட எதிர்பார்க்கிறோம் அடடா பாவம் இப்படி வாயிலா பூச்சிய வந்த முத நாளே இப்படி லோன்லியா ஃபீல் பண்ண விட்டாங்களே அந்த குரூப் விசம்லாம் இல்லாம அந்த குரூப் விசம்லாம் இல்லாம ஒரு நமக்கு ஏதாவது ஒரு தோணுச்சுனா என்னது இங்கேயும் குரூப் விசமா நான் நேத்து எபிசோட்ல சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இவங்க ரெஃபரன்ஸ்க்கு பிக் பாஸ் பாத்துட்டீங்க வந்துட்டாங்கன்னு சொன்னேன் பட் அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கும் கன்வின்சிங்கா ஏதாவது பேசினாங்களா டு பீ ஃபிராங்க் என் கூட பெருசா இன்னும் யாருமே ஐ ஃபீல் வெரி அலோன் யார் பண்ணாங்க அப்படி வந்து பொதுவா சொல்றேன் ஜெனரலி ஐ ஃபீல் அலோன் அண்ட் ஐ ஷட் சே ஆக மொத்தத்துல அந்த டீம்ல இல்லாத குரூப் விஷயத்தை இவங்களே உருவாக்கி அதுல இவங்க சோலோ பிளேயரா வெளிய தெரிறதுக்கு ஆசை பண்றாங்க போல அர்ஜுன் சார் பார்த்தாரு சரி ஓகே இன்னும் ரெண்டு நாளைக்கு பேசிட்டே இருப்பாங்க போல அதனால ஏமா போய் ஓட்டு போடுற வேலையை பாருங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு போட்டி 17 பாட்டில் இருக்கு 50 பால்ஸ் ஒரு சைடுல இருந்து பெனால்டி அடிக்கிறவங்க இன்னொரு சைடுல இருந்து அந்த பெனால்டியை தடுக்கிறவங்க சோ இது அப்படியே உல்டாவா நடக்கும் யார் அதிகமா பாட்டில் சேவ் பண்ணிருப்பாங்களோ அவங்க தான் ட்ரைப் லீடர் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சைடுல இருக்கிற மேக்ஸிமம் பாட்டில நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படி இல்லனா ஆப்போசிட் பிளேயரோட பாட்டில மேக்ஸிமம் காலி பண்ணிரணும் அப்பதான் லீடர் ஆக முடியும் ஆனா இங்க கிரிக்கெட்ல போற மாதிரி டாஸ் எல்லாம் போடல அதுக்கு பதிலா நீங்க தான் அதிகமா ஓட் வாங்கி இருக்கீங்க கோலியா இருக்க விரும்பறீங்களா கோல் அடிக்கிறவங்க கோலியா அண்ட் அகைன் இங்கேயும் அர்ஜுன் சார் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு அது என்னன்னா சோ காயத்ரி உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கள ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க சோ ஹெல்ப் பண்றதுக்கு உங்க டீம்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்லி முடிச்சதும் காயத்ரி கூப்பிட்ட அந்த पर्सन சரண் ஆக்சுவலா ஓட்டு போடுது லேடி காஸ்க்கு பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி இப்ப ஹெல்ப் பண்ண போறது காயத்ரிக்கு காஷ்னா லீடரா வரணும் இவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு விளையாட சொல்லி நெட்டி பண்ணும்போது நாங்க லாயலா இருந்தாங்கியோ ரெடி காஷ் வந்து 9 பாட்டில் சேவ் பண்ணிருக்காங்க மொத்தமா அடிச்சது 8 பாட்டில் அதுல 8 பாட்டிலுமே சரண் தான் அடிச்சாப்ல மீதி 8 பாட்டில் வந்து சரண் தான் அடிச்சிருக்காரு இப்போ லேடி காஷ் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அண்ட் அவங்க செலக்ட் பண்ண அந்த पर्सन யாருன்னா
சரியான போட்டி. இவங்க விக்ராந்த் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, விக்ராந்த் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், சோ அவரால ஈஸியா கெஸ் பண்ணி கரெக்ட்டா பாட்டில்ல எரிய முடியும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டுருக்காங்க. கோ விக்ராந்த் ஒரு பாட்டு அடிச்சாரு. சோ எண்ட் ஆஃப் தி மேட்ச்ல காயத்ரி 13 பாட்டில் சேவ் பண்ணிருக்காங்க. சோ காயத்ரி தான் வின்னர். காடத்ரி டீமோட ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன் காயத்ரி. கங்கராச்சுலேஷன். அண்ட் வேடர்கள் டீம்ல அதிகமான ஓட்டு வாங்கினது லட்சுமி பிரியா தான். அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது ஐஸ்வர்யா. அவங்க டீம்ல இருந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட அந்த பர்சன் யாருன்னா எடுத்த உடனே ரெண்டு பேரும் கரெக்டா பாட்டில்ஸ் பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி பிரியாவும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கறதுனால ஈஸியா மேக்ஸிமம் சேவ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. சோ ஃபைனலா லட்சுமி பிரியா 9 பாட்டில் சேவ் பண்ணிருக்காங்க. சோ ஐஸ்வர்யா இப்போ நீங்க 10 பாட்டிலாவது சேவ் பண்ணாதா யூ வில் பிகம் தி லீடர். அண்ட் இப்போ லட்சுமி பிரியா அவங்க டீம்ல இருந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட அந்த பர்சன் யாருன்னா எங்கள் அண்ணன் எஸ்என் ரவி அவர்களை அழைக்கிறேன். பாட்டு போச்சு. இவங்க ரெண்டு பேரும் சம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு சைடு த்ரோ பண்றாங்க. சோ அந்த பர்சன் இந்த பக்கம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பர்சன் ஈஸியா பாட்டில எய்ம் பண்ணி அடிச்சாங்க. எண்ட் ஆஃப் தி மேட்ச்ல ஐஸ்வர்யா மொத்தமா சேவ் பண்ண பாட்டில்ஸ் பார்த்தா 8 தான். சோ ஆஃப் கோர்ஸ் வேடர்களுக்கு லட்சுமி பிரியா தான் லீடர். காடர்கள்ல இருந்து காயத்ரி லீடர், வேடர்கள்ல இருந்து லட்சுமி பிரியா ஜெயிச்சிருக்காங்க. சோ காடர்கள் வேடர்களோட ஃபர்ஸ்ட் வீக் லீடர் செலக்சன் வெற்றிகரமாக முடிஞ்சது. அண்ட் அந்த நேரத்துல லீடருக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ரூலையும் அர்ஜுன் சார் அப்ப சொன்னாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஹட் வேற யாரு கூடயும் ஷேர் பண்ண கூடாது. காடர்கள் டீம் கம்பேர் பண்ணும்போது வேடர்கள் டீம் கொஞ்சம் டஃப்பான டீம் தான். பட் இந்த டீமுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா ரெண்டே ரெண்டு வாரம் வெயிட் பண்ண வச்சு அடுத்த பஸ்ல ஏத்தி விட்டு பிக் பாஸ்க்கு அனுப்பிச்சிருக்கலாம். பட் மொத பஸ்லயே ஏறுவன் ஏறி உட்காந்து இங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்டா இருப்பீங்க அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க போல. அதனாலதான் யூ ஃபீல் வருவாங்க. கீழ விழுந்தத பார்த்து சிரிச்சது ஒரு பிரச்சனையா? அதுவும் பீச்ல கலாய்க்கும் போது கூட இவங்க நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சில பேருக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நேச்சரான விஷயம் தான். பட் இங்க சிரிக்கிறது ஒரு குற்றம்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. இனிமே யாராச்சும் உங்ககிட்ட சிரிச்சு பேச முடியுமா? எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த ஷோவை முழுக்க முழுக்க ஒரு பிக் பாஸ் ஷோவா மாத்துறதுக்காகவே வந்திருக்காங்க போல. அண்ட் நம்ம இந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுத்தாதான் நம்மள அவ்வளவு சீக்கிரம் ஷோ விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் பண்றாங்களானு தெரியல. இதுக்கு மேல இதை நாரி போயிரும் அவங்களே அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க.
எனிவே இன்னைக்கு இந்த எபிசோட்ல லீடரோட செலக்சன் ப்ராசஸும் அண்ட் பார்வதியோட பிக் பாஸ் கண்டதும் பத்திரிக்கை பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, அண்ட் யார் வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அண்ட் யார் வந்து ரொம்ப மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்றா அப்படிங்கிற உங்களோட தாட்டை வந்து மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் வீடியோ டெய்லி போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Shafi, Tata, bye-bye, and take care. Hi, hello, வணக்கம் and welcome to Shafi Zone. And இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல காடர்கள் டீம் கிட்ட தீ இருக்கிறதுனால அழகா சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாங்க. ஆனா வேடர்கள் டீம் தான் கிடைச்சோட என்னதான் இவங்க எல்லாம் நேத்து கத்தி கத்தி சண்டை போட்டு இன்னைக்கு கட்டி புடிச்சு பாட்டு பாடினாலும் இந்த வேடர்கள் டீம் பத்தி காடர்கள் டீமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா. லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து பெஸ்னர் ரவி அவரும் இவரும் இருக்காங்க. எல்லாரும் என்ன போகணும், ஒற்றுமை இல்லையப்பா, ஒற்றுமை இல்லையப்பா. வேடர்கள் டீம்ல ஒற்றுமை இல்லைங்கிறது காடர்கள் டீமுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. முன்னாடி டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அது என்ன டாஸ்க்னா உங்க கூட்டத்துக்கான ஒரு சிக்னேச்சர் மூவை அங்க உருவாக்கணும். அதாவது டீமுக்கு ஒரு வெற்றிக்குரிய உருவாக்க சொல்லிருக்காங்க. தளத்துக்கு வாங்க சர்வைவர்ஸ். என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன வேணும் ரெண்டு டீமுமே ரொம்ப ஆக்ரோஷமா அவங்கவங்க மரவண்டியை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வேடர்கள் டீம் போய் யூ டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கிற மரக்கட்டைகள்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போதுதான் காடர்கள் டீம் அந்த ஸ்டேஷனுக்கே வந்து சேர்ந்தாங்க.
வேளர்கள் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர்றாங்க. அண்ட் காடர்கள் டீம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மூவ் பண்ணும்போது வேடர்கள் டீம் செகண்ட் ஸ்டேஷனே ரீச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலா காடர்கள் டீம் செகண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து சேரும் போது வேடர்கள் டீம் அவங்க கேம்ப் ஃபயர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வேடர்கள் டீம் தான் லீட்லயே இருக்காங்க. பட் என்னதான் ஸ்டார்டிங்ல இருந்து லீடிங்லயே இருந்தாலும் ஃபைனலா யாரு நெருப்பு மூலமா அந்த கயிறை கட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ரிவார்ட் சேலஞ்சில வின் பண்ண முடியும். ரீச் பண்ணிட்டாங்க வேடர்கள். சரி गाइस we got this. ஒரு வழியா காடர்கள் டீம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு காடர் கூட வந்துட்டாங்க. உமாபதி தீப்பந்தத்தை எடுக்க போனாரு.